வணக்கம். சிம்ம ராசி நண்பர்களே, சிம்ம ராசியிலோ சிம்ம கணத்திலோ பிறந்தவர்கள், இந்த வைகாசி மாதம் நமக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசியாதிபதி சூரியன் பத்தில் நிற்கிறார். பத்தில் நிற்கும் பொழுது நாம் கடமையை சரிவர ஆற்ற முடியும். இந்த மாதத்தில் எந்த கடமைக்கும் குறைவில்லாமல் அதை நிச்சயமாக பூர்த்தி செய்ய முடியும். அதே சமயத்தில் 4-9 உரிய அதிபெரும் யோகாதிபதி, சிம்மராசிக்கு அதிபெரும் யோகாதிபதியான செவ்வாய் 12 மீசம் பெற்றிருப்பது சற்று கவனத்துடன் செயலாற்ற வேண்டும். காரணம், நாம் வாகனத்தில் செல்லும்போதோ, வாகனத்தை டூ வீலர் வைத்திருப்பவர்கள் நாம் கிக்கரை அடிக்கும்போதோ நமது காலில் சிராய்ப்பு உண்டாகலாம். நாம் நடக்கும்போதும் எச்சரிக்கையாக நன்றாக பார்த்து நடக்க வேண்டும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நாம் ஒர்க் பண்ணணும். இந்த மாதம் கொஞ்சமாவது கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அது ஒரு சிறு விபத்தை கூட தரலாம். அதனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இந்த மாதம் கேர்ஃபுல்லாக விழிப்போடு நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு 7 இருக்கிற சனி நம்மளுடைய ஜென்மத்தையும் பார்க்குறான். அப்போ அது 6 இருந்ததும் கஷ்டத்தைப்படுத்தினான். இப்போ 7 போய் அவன் சனிதானே, அப்போ அவன் நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சீக்கை எப்படினாச்சும் கொடுக்கலாமா, திணிக்கலாமா, ஏதாவது ஊனத்தை அப்படி இப்படின்னு சின்ன ஊனமாக அது கொடுக்கலாமான்னு முயற்சி செய்வான். அந்த வீட்டை இருந்தாலும் நம்மளுக்கு அந்த 9 இருக்கிற குரு நம்மளோட லக்கணத்தை வந்துட்டு பார்க்குறான். 5 பார்வை, அதாவது பஞ்சமாதிபதி திரிகோணாதிபதி, பஞ்சம்ங்கிறது திரிகோணம், 1, 5, 9 அவன் 9 இருந்து 5 பார்வையாக நம்மளுடைய லக்கணத்தை பார்க்குறான், ராசியை பார்க்குறான். இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால நம்மளுக்கு வந்துட்டு எந்த குறையும் வராதுங்கிற ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட். அதே சமயத்தில் நம்மளுக்கு இந்த குரு நம்மளுக்கு 3 இடத்தை பார்க்குறான். முதல்ல இருந்த இந்த சனி நம்மளுக்கு என்ன செஞ்சான், 3 இடத்தை பார்த்து, அதாவது கடந்த 2.5 சிம்ம ராசிக்காரங்களுக்கு இல்லறத்தில் எந்த ஒரு சுகமும் இல்லாமல் அப்படியே ஏனதானன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ இருந்துச்சு குடும்பம் அப்படிங்கிறது தானே தவிர ஒரு இன்பம் கரமாக இல்லை. அப்போ ஏன் அவன் சனி முதல்ல வந்துட்டு 6 இருந்துட்டு 10 பார்வையாக எந்த வீட்டை பார்த்தான், 3 இடத்தை, தைரியஸ்தானம், அப்போ தைரியம் குறைச்சான். அதே போகஸ்தானம் அப்போ வந்துட்டு தாம்பத்தியம், அந்த எல்லா தம்பதி எல்லாருக்கும் எல்லா அந்த சிம்ம ராசிக்காரங்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க கல்யாணம் பண்ணி துணைவர்களோடு வாழும் பொழுது அந்த துணையின் ஒரு அன்பை குறைச்சான். இது நல்லா புரிஞ்சுக்கிறோம். இப்போ அந்த இடத்த விட்டு அவன் இப்போ 4 போய் பார்க்குறான். இப்போ இந்த நம்மளுக்கு 7 இருக்கிற சனி 10 பார்வை எங்கே பார்க்குறான், 4 இடத்த பார்க்குறான். 4 அதிபதி எங்கே இருக்கிறான், இப்போ 12 இருக்கிறான். இப்போ நம்ம ரொம்பவே விழிப்போடு இருக்கணும். நம்மளுக்கு கடந்த வருஷம் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, அட்டமத்தில் குரு இருந்துச்சு, அதில் நம்ம சிரமப்பட்டோம், அதெல்லாம் இயற்கை. ஆனால் இப்போது நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வைகாசி மாதம் அதுலேயும் குறிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுக்கு செவ்வாய் பயிற்சி வரைக்கும், செவ்வாய் வந்துட்டு அடுத்த மாதம்தான் பெறுறாரு, அதனால் வந்துட்டு செவ்வாய் பயிற்சி வரைக்கும் நம்ம இந்த வைகாசியில் கேர்ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும். இதை வந்துட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வந்துட்டு இந்த 12 ராசியிலே நம்ம ராசி எல்லாருக்கும் உதவுச்சு, எல்லாருக்கும் செஞ்சிச்சு, ஆனால் நம்மளுக்கு ஒருத்தர் கூட உதவலை, நம்மளுக்கு உதவவும் மாட்டாங்க. நம்மளை வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுக்கலாம்னாலும் கூட நம்மளுக்கு அவங்க எல்லாருமே ஷைன் போடுற டைம் தான். இந்த மாதிரி தான் சிம்ம ராசி நம்மளை போல் ஒரு ஏமாளி இந்த பிரபஞ்சத்தில் படைக்கலை. இந்த சிம்ம ராசியில் பிறந்த எல்லாருமே ஒரு ஏமாளி தான். அதை நம்ம வந்துட்டு அடுத்தவங்களுக்காண்டி உழைச்சி நம்ம வந்துட்டு ஏமாந்து தான் நிற்போம் அப்படிங்கிறது இது வந்து இயற்கை. இருந்தாலும் நம்மளுக்கு உள்ள இந்த அவங்களுக்காண்டி நம்ம இன்னும் உழைக்கிறோம்னே அது வந்துட்டு நம்மளுக்கு யாருக்குமே மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடைக்காது. விட்டு கொடுத்து போகிறோம்னே அதுவும் எந்த ராசிக்காரங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இது எந்த ராசிக்காரங்க மற்றவங்க யாருமே நம்ம குடும்பத்தில் உட்பட, சிம்ம ராசி வந்துட்டு பெரிய தலைவர் அவர்வார், அவர் வார் அதெல்லாம் யார் சார், யாராவது ஒரே ஒரு ஜெயலலிதா, மகா நட்சத்திரத்தில் எத்தனையோ லட்சோ லட்சம் மக்கள் பிறந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் வந்ததில்லை. அது ஜெயலலிதா அவரோட பூர்வ புண்ணிய விதிப்பலன். அதுபோல் சிம்ம ராசியில் இருந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, நம்மளோட தகுதியான ஜாப்பை செய்கிறாங்க. செய்ய முடியாது. காரணம் என்ன தெரியுமா, நம்மளுக்கு 7 இடத்தை அதிபதி சனி. நம்ம வந்துட்டு படித்தது ஒன்றா இருந்தாலும் செய்கிறது ஒன்றா தான் இருக்கும். இது வந்துட்டு நம்ம படித்த படிப்புக்கு கல்வி வந்துட்டு கிடை
சீக்கிரத்துக்கு 100% இது வந்து சாத்தியக்கூறு கம்மி சார். ஏன் அப்படின்னு சொன்னால், சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி சுக்கரன், அவன் 3ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை வாங்கிக்கிட்டவன். இந்த 3ஆம் இடத்து ஆதிபத்திய அந்த சுக்கரன் ஒருவன் நல்லா இருந்திருந்தான்னா ஒருவேளை அவங்களுக்கு தான் அந்த அதிர்ஷ்டமான ஜாப்பு, நல்ல ஜாப்பு. மற்ற எல்லாருக்கும் இல்லை. 100%ல் வெறும் 2% பேர் சிம்மராசிக்காரங்க சிறப்பான மேல் பொசிஷனில் இருக்கிறது மாதிரி இருப்பாங்க. பட் அவங்களுக்கும் அவ்வளோ பெரிய டார்ச்சரில் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க சிம்மராசிக்காரங்க. நிம்மதி மனசுக்குள்ளே தான் இருக்க முடியுமே தவிர, அவங்க வந்துட்டு வெளிய அளவில் அந்த சர்க்கம்டன்ஸ் கம்ப்ளீட்லி என்டையர்லி ஆப்போசிட் த ரேஸ் ஆஃப் சிம்ம ராசி. நம்மளோட எல்லையோ அந்த ராசிக்கு வந்துட்டு மற்ற எல்லா ராசிக்காரங்க மற்றவர்கள் எல்லாருமே யாராக இருந்தாலுமே அது வந்துட்டு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சம் மட்டும் நம்மளுக்கு சிம்ம ராசிக்கு உறுதுணையாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கோஆப்ரேஷனாக இருக்கும், மிருகங்களும் கோஆப்ரேஷனாக இருக்கும். நீங்கள் சிம்ம ராசிக்காரனை வந்துட்டு மற்ற ராசிக்காரர்களை விட சிம்ம ராசிக்காரர்களிடம் வாழும் வளரும் மிருகங்கள் அந்த சிம்ம ராசிக்காரனிடமே அன்போடும் தஞ்சத்தோடும் வாழும். இது வந்துட்டு சர்வ நிச்சயமாக. நீங்கள் எந்த மிருகத்தை போங்க தொடுங்க ஒன்றும் செய்யாது. சிம்ம ராசிக்காரனை எந்த மிருகமும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. இது வந்துட்டு யதார்த்தமான உண்மை. சிம்ம ராசிக்காரங்களை வந்துட்டு நாய் கூட அவங்கள பார்த்தா யதார்த்தமான தனி கடி பெரிய கடி நாய் கூட சிம்ம ராசிக்காரங்களை பார்க்கும்போது அது தலை வணங்கி கொஞ்சம் நிற்கும். இது வந்துட்டு முதற்கட்டம், அந்த இதில் நம்ம தப்பிச்சுக்கிடலாம். ஆனால் மனுஷன் மட்டும்தான் சிம்ம ராசிக்கு ரொம்ப 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 அது என்னமோ அது அந்த எதிர் மனப்பான்மையை கொடுத்து அது அவங்களுக்கே நேச்சுரலாக அது வருது. அதனால் நம்ம துன்பப்பட்டுட்டோம், அல்லல் பட்டுட்டோம். இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். இந்த மாதம் அதிபர் ராஜயோகம் அப்படிலாம் கிடையாது. சில பேருக்கு முதிர்ந்த தாய்ந்தந்தை உடையவங்களுக்கு, நம்ம மத்திய வயசில் சில பேருக்கு இருக்கிறவங்களுக்கு 90 வயசில், இப்போ எங்கள் அப்பா கூட 90, 91 வயசு, அதுபோல் உள்ளவங்களுக்கு கூட தாய் தந்தைக்கு கர்ம காரியங்களுக்கு கூட இது, அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு டைமாக கூட இருக்கலாம் இந்த வைகாசி மாதம். அதனால் வந்துட்டு வைகாசி மாதத்தில் நிறையா வரும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த வெளிநாட்டில் இருந்தே ஏதோ கடன் பெற்றிருக்கோம், நம்ம அந்த கடன் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் போட வேண்டிய நம்பர் நம்மளுக்கு வந்துட்டு 7-1 வர்றது மாதிரி ஒரு 7-1-9 9971 இல்லை அந்த அது மாதிரி அதில் வந்துட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி பண்ணினா ஏதாவது நம்மளுக்கு அடையக்கூடும். அதுக்காண்டி பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்க சொல்லலை. ஏதாவது ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு போடும்போது அது நம்மளுக்கு வந்துட்டு மிகச்சிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தான், அந்த ஞாயிற்றுக்கிழமை போடுங்க. ஏதாவது இந்த கடன் அடைஞ்சிச்சு ஏதாவது பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு இந்த வந்துட்டு கடந்த வருஷம் நம்ம வந்து ஏற்பட்ட இழப்பை மீட்கலாம். நம்மளுக்கு வைகாசி மாதத்தை விட ஆனி மாதம் தான் சிறந்தது. அதனால் இந்த வைகாசி மாதம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாகனத்தில் போகணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பிரயாணத்தை செய்யணும், நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும், வாக்கிங் போகிறது கூட பார்த்து நடக்கணும், ரொம்ப மேடு பள்ளத்துக்கு பார்த்து நடக்கணும். இது வந்துட்டு சிம்ம ராசிக்கு உள்ள எஃபெக்ட். மாணவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை, படிப்பு நல்லா வரும். பெற்றவர்களுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு 5ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கிறதுனால பெற்றவர்கள் சிம்ம ராசியில் இருந்தால் இப்போ நம்மளோட குழந்தைகள் நம்மளை நல்லபடியாக கேட்பாங்க, நம்ம சொல்ல நல்லபடியாக கேட்பாங்க, கேட்டு நடந்துக்கிடுவாங்க. அதுவும் ஒன்றும் குறையில்லை. பூர்வ புண்ணியமும் நல்லா இருக்குது, விவசாயிகளுக்கும் நல்லா இருக்குது. இது வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு நம்மளுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் ஒன்றும் தப்பு கிடையாது. இது நம்மளுடைய பாடியை ரொம்ப சேஃபாக ரொம்ப கேர்ஃபுல்லாக வழிநடத்தணும், போகணும். வாகனத்தை பழுது வராமல் பார்த்துக்கிடணும். ஒரு சின்ன பழுது தெரிஞ்சிச்சு வாகனத்தில் அப்படின்னு சொன்னால் அதை முன்கூட்டியே டக்குன்னு உடனே அதை வச்சுக்கிட்டு பரவாயில்ல பரவாயில்லன்னு நினைக்காம அதை அப்போவே ஷேர் பண்ணிடுங்க, ரெடி பண்ணுங்கள், இது போல் பண்ணுங்கள். நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் நம்மளுக்கு அதிபரும் ராஜயோகாதிபதி விஷ்ணு பெருமான் தான், 2-11 அதை விட்டான் அப்படி சொன்னோம்னா முருகப்பெருமான் அவன் 4-9 4-9 நம்ம ஸ்திர லக்கணம் அல்லது ஸ்திர ராசி. இதனால் அந்த 9ஆம் இடத்து அதிபதினு சொல்கிறவன் நம்மளுக்கு ஒரு வகையில் பாதக அதிபதி தான். அதனால் நம்மளுக்கு அதிபரும் ராஜயோகாதிபதி அப்படின்னு சொன்னால் அவன் வந்து விஷ்ணு பெருமான் தான். நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இப்போ நம்மளுக்கு 7ல் சனி இருக்கிறதுனால அனுமன் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம், ராமர் கோயிலுக்கும் மொத்தத்தில் போயிட்டு வரலாம். ஜெய் ஸ்ரீராம்.